திருப்பாவை பாசுரம் 20. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, துயிலெழாய் செப்பன்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே, துயிலெழாய் முக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலோரெம்பாவாய். பொருள்: 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே, துயிலெழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பினை பிராட்டியே, லக்ஷ்மிக்கு நிகரானவளே, துயிலெழுவாயாக. எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்கள் அருள்மழையில் நனைய செய்வாயாக அப்படின்னு கேட்குறாங்க. விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணனோட திருக்குணங்களையும் நப்பினையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் இந்த பாடல்ல. கண்ணன் கடவுள், அவன் எல்லோருக்கும் பொதுவானவன், அவன் நப்பினைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதால அவனையும் கேட்கிறார்கள். முக்கமும் தட்டொழியும் ஆகிய விசிறியும் கண்ணாடியும் ஏன் கேட்கிறார்கள் அப்படின்னா, விசிறியினால காற்று வரும், வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகிலர்களுக்கும் சேர்ந்து வரும் இல்லையா. நம்மளோட செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதான் இதனோட உட்கருத்து. கண்ணாடி உருவத்தை காட்டும், ஆனால் அந்த உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ அது வந்து தண்ணில் ஒட்டி கொள்ளாது. வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் வந்து ஒரு வாடகை வீடு, இதை வந்து எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் நம்ம வந்து வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதான் இந்த பாசுரம் விளக்குது. ஆண்டாளோட கவித்திறமையில வந்து இந்த ஒளிந்திருக்கிற இந்த மறைப்பொருளுக்கு ஈடு இணையே கிடையாது.